ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஜாய்ஸ் ஆஃப் இந்தியன் குக்கிங். ஸோ அப்பாவோட பர்த்டே நாளைக்கு தான், ஆனால் இன்றைக்கே வந்து நாங்கள் கேக் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இந்த கேக் வந்து கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் செட் ஆகணும், அதனால தான் இன்றைக்கே ரெடி பண்ணுறேன். முதல்ல 2 டேபிள்ஸ்பூன் பட்டரை மைக்ரோவேவில் மெல்ட் பண்ண போகிறேன். அதை மெல்ட் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். இது உருகி ரெடியாக இருக்குது, சைடில் வச்சிடலாம். ஓ, இதில் நம்ம 6 முட்டை உடைக்க போகிறோம். இதில் நம்ம பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடாலாம் எதுவும் போட போகிறதில்ல. இந்த முட்டையை பீட் பண்ண போகிற விதத்தில் தான் இந்த கேக் வந்து ஹைட் கொடுக்க போகுது. இதில் 1 கப் 200 கிராம் சீனி. இதை வந்து நல்லா பீட் பண்ண போகிறோம். அதை நான் 5 நிமிஷம் பீட் பண்ணியிருக்கேன். இதில் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், நம்ம உருக்கி வச்ச பட்டர் ரெண்டத்தையும் சேர்த்து கலந்துக்கலாம். இதில் 200 கிராம் மைதா போட போகிறோம். முதல்ல 100 கிராம் போட்டு கலந்துக்கலாம், அதுக்கப்புறம் இன்னொரு 100 கிராம் போடலாம். இந்த கேக் செய்கிறது ரொம்ப ஈஸி. இல்லை, 5 இன்க்ரீடியண்ட் தான். ஓவனை வந்து 380 ஃபாரன்ஹைட், 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். ஸோ இதை ரொம்ப ஓவராக மிக்ஸ் பண்ணக்கூடாது, அப்போ அந்த விப் பண்ண காற்றெல்லாம் போயிடும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் வந்து பேக்கிங் பவுடர் சோடா எதுவும் போடலை. அந்த காஞ்ச மாவெல்லாம் தெரியாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதும். அடுத்த 100 கிராம் போட்டுடலாம். இந்த மாவு தெரியாத அளவுக்கு, ட்ரை பார்ட்ஸ்லாம் இல்லாத அளவுக்கு கலந்து விட்டால் போதும். இது ரெடி ஆயிடுச்சு. 10 இன்ச் பேனில் வந்து ஃபில் பண்ணுறேன். இது வந்து இப்போ பேக் பண்ணிட்டு பார்க்கலாம். ஸோ இது 40 நிமிஷம் பேக் ஆச்சு. இது இங்கே கூல் ஆகட்டும். அது கூல் ஆகிறப்ப நம்ம ஸ்ட்ராபெரி சாஸ் ரெடி பண்ணிடலாம். ஸ்ட்ராபெரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நல்லா கழுவிட்டு காமிக்கிறேன். 120 கிராம் ஸ்ட்ராபெரி எடுத்தால் போதும். நான் 1/4 கிலோ எடுத்திருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன். என்னோடது ரொம்ப புளிப்பாக இருக்குது, அதனால 2 ஸ்பூன் சுகர் போடுறேன். உங்களது இனிப்பாக இருந்துச்சுன்னா போட தேவையில்லை. இதை அரைச்சிக்கலாம். இது அரைச்சாச்சு, டேஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் சுகர் வேணால் போட்டுக்கலாம், எனக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ இதை தள்ளி வச்சிடலாம். ஒரு கிண்ணத்தில் அகர் அகர் எடுத்துக்கலாம். ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அகர் அகர் எடுத்திருக்கேன். இதில் வந்து இந்த ஸ்ட்ராபெரி ஜூஸை வந்து ஊற்றி வைக்க போகிறேன். கலந்துக்கலாம். இது மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை செட் பண்ண வச்சிடலாம் 10-15 நிமிஷம். இது வந்து 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. மைக்ரோவேவில் வச்சு லைட்டாக மெல்ட் பண்ணுறேன், அப்புறம் கூல் பண்ண வச்சிடலாம்.
ஜஸ்ட் மெல்ட் பண்ணுறதுக்கு தான் ஜெலட்டினை. மைக்ரோவேவ் இல்லைனா நீங்கள் அடுப்பில் வச்சு 2 நிமிஷத்தில் மெல்ட் ஆயிடும். இப்போ க்ரீம் பண்ண போகிறோம். அதுக்கு 2 கப் விப்பிங் க்ரீம், 2 ஸ்பூன் பீட் பண்ணலாம். இப்போ சர்க்கரை போடணும், மறந்துட்டேன். இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், அப்புறம் நம்ம ஸ்ட்ராபெரி சாஸ் போட்டுடலாம். இதை ஸ்டிஃப் பீக்ஸ் வரைக்கும் நம்ம விப் பண்ணோம். இப்போ சாஃப்ட் பீக்ஸாக இருக்குது பாருங்கள். இதை வந்து ஸ்டிஃப் பீக்ஸ் வரைக்கும் விப் பண்ணோம். நல்லா விப் ஆயிடுச்சு. ஒரு கேக் பிளேட்டில் 4 பக்கமும் ஃபாயில் வச்சுருக்கேன். இது வந்து டெக்கரேட் பண்ணதுக்கப்புறம் ஈஸியாக வெளியில் எடுத்துடலாம், அதுக்காக தான் சைடில் வச்சுருக்கிறது. இப்போ ஃப்ராஸ்டிங்லாம் சைடில் விழுந்தானா இதை அப்படியே எடுத்துடலாம், அதுக்காக தான் சைடில் ஃபாயில் வச்சுருக்கு. நான் ஃபஸ்ட் டைம் வந்து பைப்பிங் பேக் வச்சு ட்ரை பண்ண போகிறேன், எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் அட்டெம்ப்டுக்கு நாட் பேட். இப்போ வந்து நான் ஐஸ்கிரீமா ஃப்ரீஸ் பண்ண போறேன். இப்போ இதை எடுத்துறேன். இன்னைக்கு டின்னருக்கு வந்து சில்லி கார்லிக் ஃப்ரைட் ரைஸும் வெஜிடபிள் நூடுல்ஸும். அப்பா வந்து சிக்கன் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, ஃபோட்டோ எடுக்கிறது முன்னாடி சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. இதோ காமிக்கிறாரு, பாதி தான் சாப்பிட்டுருக்காராம். இது வந்து சிக்கன் கபாப் காட்டி ரோல். எதுவும் வீட்டில் செஞ்சதில்லை, நான்வெஜ்லாம் வீட்டில் செய்கிறதில்லை, ஸோ வெளியிலேருந்து வாங்கினது தான். எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? ஸோ கேக் வந்து நேற்று ஃப்ரிட்ஜில் இருந்தது, இப்போ வந்து ஒரு ஃபைனல் டச் கொடுத்துடலாம். கொஞ்சம் ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரிஸ். ஹாப்பி பர்த்டே மித்து, பாடு. ஹாப்பி பர்த்டே டு அப்பா, ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க் யூ. இது வந்து என்னோட கிட்ஸ் சார்பா அவங்க தாத்தாக்கு கொடுத்த கிரீட்டிங் கார்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.